ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத சில மர்மமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட் போகலாம். நான் புவனா, வெல்கம் டு நோக்கோ போக்கோ ஃப்ரெஷ்மைண்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, பிளாக் ஐடி சில்ட்ரன். இந்த சிறுவர்களுக்கு கருவிழியே இல்லை, முழுவதும் கருப்பு கண்களை கொண்ட குழந்தையாக இருந்தாங்க. அமெரிக்காவில் கருப்பு நிற கண்களுடன் சில சிறுவர்கள் உலவியதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த குழந்தைங்க ஏலியனாக இருக்குமோ இல்லை ஆவிகளா பேயானு பல்வேறு பேச்சுக்கள் ஏற்பட்டது. ஆனால் இந்த உலகில் பேய்கள் இருக்குதா, யாராவது பார்த்துருக்கீங்களா, இல்லைனா உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் யாருக்கிட்டேயும் சரியான பதில் இருக்காது. பலர் மற்றவர்கள் பேய்களை உணர்ந்ததாக சொல்லப்படும் விஷயங்களை வச்சு பேய்களை நம்புகிறோம். சிலர் தங்களுக்கு ஏற்படும் அமானுஷ்ய விஷயங்களை வச்சு பேய்களை நம்புகிறோம். ஆனால் அமெரிக்காவில் ஒரு எழுத்தாளர் உண்மையிலேயே பேய் குழந்தைகளை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காரு. அதுவும் 1998 அதை சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு இன்டர்நெட் ஒவ்வொரு தனி மனுஷ கையில் வந்துடுச்சு. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இன்டர்நெட் பயன்பாடு மிகவும் குறைவு. இந்த வசதி அமெரிக்காவில் ஓரளவிற்கு வந்து விட்டதுன்னு சொல்லலாம். அமெரிக்காவைச் சேர்ந்த எழுத்தாளர் பிரைன் பீட்டர் 1998 ஜனவரி 16 ஆன்லைன் மெசேஜ் போர்டு என்ற ஒரு பகுதியில் தான் சந்தித்த கருப்பு கண்களை கொண்ட வித்தியாசமான 2 குழந்தைகள் பற்றி எழுதியிருந்தார். இந்த பதிவு அப்போதே வைரலாக பரவியது. இந்த பதிவு வெளியான பின்பு தானும் அப்படி கண்கள் கருப்பாக இருந்த குழந்தைகளை பார்த்ததாக இன்னும் சிலர் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் பிரைன் பீட்டால் எழுதிய பதிவு தான் மிகவும் பிரபலமாக இருந்தது. பிரைன் பீட்டால் 1996 ஒரு நாள் இரவு இன்டர்நெட் பில் கட்டணம் செலுத்துவதற்காக காரில் அமர்ந்து செக் புக் எடுத்து கொண்டிருந்தார். அப்போ காரின் டிரைவர் சைடு ஜன்னலை 2 குழந்தைகள் வந்து தட்டியதாகவும், அந்த 2 குழந்தைகளுக்கும் 9-12 இருக்கும். இருவரும் ஹிட்டீஸ் அணிந்து காருக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்களாம். முதலில் பிரைன் பீட்டல் அந்த குழந்தைகளின் முகத்தை சரியாக பார்க்கல. பிரைன் பீட்டல் கார் கண்ணாடியை லேசாக திறந்து அவர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சித்தார். அப்போது தான் அவர்களின் முகத்தை பார்த்தேன் என்று சொன்னார். எனக்குள் ஏதோ இனம் புரியாத பயம் ஏற்பட்டது. அந்த சிறுவர்களிடம் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சிறுவர்கள் என்னிடம், அவர்கள் சினிமாவிற்கு போகணும், பணத்தை மறந்து அம்மாவின் இடத்தில் வைத்து வந்து விட்டதாகவும், அந்த சிறுவர்கள் எங்களை சினிமா தியேட்டரில் டிராப் செய்ய முடியுமான்னு கேட்டதாகவும், அவர்கள் பார்க்கும்போது வேறு எந்த அச்சுறுத்தும் வகையில் வேறு எந்த ஆயுதமும் இல்லைன்னு தெரிந்து கொண்டதாக பிரைன் பீட்டர் சொன்னார். அந்த 2 சிறுவர்களும் எனது பதிலுக்காக காத்து கொண்டிருந்ததாகவும், நான் பயத்தில் உறைந்தேன். அப்புறம் அந்த சிறுவர்கள் என்னிடம், நீங்கள் அனுமதி கொடுத்தால்தான் நான் காரில் ஏற முடியும்னு சிறுவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் பிரைன் பீட்டர் சுயநினைவுக்கு வந்து பயத்தில் காரை எடுத்து சென்று விட்டேன், அந்த சிறுவர்களை காரில் ஏற்றலை, அதற்கப்புறம் அந்த 2 சிறுவர்களையும் நான் பார்க்கவும் இல்லைன்னு எழுதியிருந்தார். கருப்பு கண்களை கொண்ட குழந்தைகளை பார்த்ததாக இன்னொரு நபர் எழுதியிருந்த பதில் என்னன்னா, ரெட்டின் தளத்தில் சரபத் என்பவர் எழுதிய ஒரு பதில், ஒரு நாள் இரவு அவரின் வீட்டு முன் கதவை யாரோ தட்டியதாகவும், வெளியே போய் பார்த்தப்போ 2 குழந்தைகள் நின்றுட்டு இருந்ததாகவும், ஒரு குழந்தை பெண் இன்னொரு குழந்தை யானும் இருவருக்கும் 9-12 இருக்குன்னு தெரிய வருது. இந்த 2 குழந்தைகளும் அவரிடம் தங்களது அம்மாவிற்கு ஃபோன் செய்யணும், வீட்டுக்குள்ள அனுமதிங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் கேட்டு நகர்ந்து போய் தான் வெளிச்சத்தில் நின்று அந்த குழந்தைகளை கவனிச்சிருக்காரு. அப்பொழுது தான் சர்பத் கவனிக்கிறாரு, இருவருக்கும் கண்களும் அடர் கருப்பு நிறத்தில் இருக்கு. இதை கண்டதும் அவருக்கு பயம் வந்திருக்கு. அவர் உடலில் இருக்க முடிகள் எல்லாம் பயத்தில் புல்லரிச்சு நின்று இருக்கு. அப்போது தான் அந்த சிறுமி, தங்களை வீட்டுக்குள்ளே அனுமதிங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்கள் அம்மாவிற்கு ஃபோன் செய்யணும் என சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழந்தைகள். அதன் பின் என்ன நடந்தது என சரபத் எழுதவே இல்லையாம். அதுக்கப்புறம் சர்பத்துக்கு என்ன ஆனதுன்னு தெரியலையாம். உண்மையிலேயே இந்த சிறுவர்கள் யார்? இப்படியான சிறுவர்கள் உண்மையிலேயே இருந்தாங்களா? அப்படி இருந்தால் அவர்கள் ஏன் மக்கள் வீட்டுக்கு கதவை தட்டி உதவி கேட்கணும்? அப்படியான யாரும் இல்லை என்றால் ஏன் எல்லாரும் ஒரே மாதிரியான பதிலை சொல்லணும்னு? இவை எல்லாவற்றுக்கும் விடை தெரியாத மர்மமான ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் லைக் தான் எனக்கு பூஸ்டப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.